Hi friends, welcome to my YouTube channel. இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் முடிஞ்ச வரைக்கும். ஏன்னா கொஞ்சம் டீட்டெயில் சொல்கிறேன், லைவ் பற்றி கொஞ்சம் டீட்டெயில் சொல்கிறேன், ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம சேனல் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக்கு, பிடிக்கலாம் டிஸ்லைக் கொடுங்க, ஏதோ ஒன்று கொடுங்க. ஏன்னா எனக்கு அப்போ தான் மோட்டிவேஷன் ஆகும். ஏன்னா என் சேனலுக்கு வியூ அதிகமாக வராது, மறக்காது. சரி, இத்தனை பேராச்சும் நம்ம சேனல் லைக் பண்ணுறாங்களே அப்படின்னு தோணி எனக்கு வீடியோ இன்னும் மேலும் நிறையா வீடியோ போகிறதுக்கு எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். அதுக்கு தான் கேட்குறேன், வேறு ஒன்றும் இல்லை. உங்களால் முடிஞ்சதுன்னா கமெண்ட் கேள்வி கேட்குறதா கமெண்டில் கேளுங்க, எதாக இருந்தாலும் ஓகே. இப்போ வந்து நான் வந்து புதுசாக வந்து பப்ஜி ரூம் மேட்ச் வந்து இது போடலான்ருக்கேன், லைவ் போடலான்ருக்கேன். அது என்னான்னு என்னோடய வாட்ஸ்அப் குரூப்பு, ஃபஸ்ட்டு டெலிகிராமில் இருந்தேன்ல, டெலிகிராம் கிடையாது இப்போ. வாட்ஸ்அப்போட குரூப் ஒன்று புதுசாக க்ரியேட் பண்ணியிருக்கேன், அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கிறவங்க பண்ணிக்கிங்க. கீழே லிங்க் இருக்குது, அவங்க மெசேஜுக்காக நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பேன். என்ன நீங்கள் உங்களோட உங்களோட இதை வந்து நீங்கள் அதில் தெரிவிங்க கருத்துக்களை. அதில் நான் என்னென்னு பார்த்துட்டு லைவ் அன்றைக்கி நைட்டு போடலான்ருக்கேன். இதில் நீங்கள் எத்தனை பேர் பப்ஜி விளாட்றீங்களோ அதுவும் கமெண்ட்டை கீழே சொல்லுங்கள், நான் பப்ஜி விளாட்றேன் ப்ரோ அப்படின்னு அது சொல்லுங்கள், பார்க்கலாம். இப்போ வந்து நான் இந்த பக்கம் வந்திருக்கேன், இதில் என்னென்ன இருக்குன்னு பார்த்துக்கோ. ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் நான் சொல்கிறேன் இந்த பக்கத்தில் என்னென்ன கிடைக்கும்னு நான் சொல்கிறேன். இந்த மாதிரி கொஞ்சம் புல் அடர்த்தியாக இருக்க இடத்துல பொறுமையாக தான் நடப்பாவன், சோளத்தெல்லாம் பிச்சுக்கலாம். முடிச்சுட்டு அப்புறம் வந்து பார்த்துக்குவோம். இந்த சாம்பி வந்து எச்சு துப்புனா நிறையா குறையும். இந்த பக்கம் யார் யார் ஏடிவி ஃபஸ்ட்டு செஞ்சிட்டீங்கன்னு சொல்லுங்கள். ஓகேவா, ஏடிவி வந்து நான் கொஞ்சம் ரேட்டாக செலவு பண்ணி தான் சேர்த்தேன். எங்கே செலவு பண்ணால், அந்த பைக் இருக்க இடத்துல வந்து அந்த ஜாம்பி போட்டு சோடா பாட்டில் முடி மாதிரி இருக்கும்ல, அதை வந்து ஸ்பின் பண்ணுற மாதிரி இருக்கும். அது கொஞ்சம் அந்த பாட்டில் கேப் வாங்கி கொஞ்சம் ஸ்பின் பண்ணேன், அதில் கிடச்சிது, அதை போட்டேன். அதுக்கப்புறம் தான் என்ன இளவுன்னு தெரியல, இந்த கேம் விளையாடுறதே அதிகமாக விட்டுட்டேன். இந்த கேமே லைவ் போடுவோன்னா கன்ஃபார்ம் இந்த கேம் வந்து லைவ் போடுவோம். அந்த கேம் வந்து ரூம் மேட்ச், நாங்கள் விளாட மாட்டோம், நீங்கள் விளாடுங்க, உங்களை வந்து இதில் என்கரேஜ் பண்ணுறோம். போக போக இது வந்து நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக போணுச்சுன்னா இதே வைக்கலாம், மேட்சே வைக்கலாம். அது காசு கொடுத்து விளாட்ற மாதிரி மேட்சே வைக்கலாம், காசுக்கு வின் பண்ணுறவங்களுக்கு ப்ரைஸ் மாதிரி வச்சு விளாட்லாம். இது ஃபஸ்ட்டு என்னென்னு தெரியும், இந்த ஐடியா அப்போ தான் வந்திருக்கு. நீங்கள் உங்கள் சப்போர்ட்டை பொறுத்து இதோட இது இருக்கும். இந்த வீடியோ வந்து இதோட பாதி பேர் பாதியோட பார்த்துட்டு போயிடுவீங்க, அதனால தான் அதை ஃபஸ்ட்டே சொன்னேன். ஓகே, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சப்ஸ்கிரைப் கொண்டு வாங்க முடிஞ்ச அளவுக்கு, உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஏற்ற முடிஞ்சதுன்னா ஏற்ற ட்ரை பண்ணுங்கள். ஓகே, எல்லா சாமி போட்டாச்சு, என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஓகே, இது வெட்டி தான். சரி வாங்க, அந்த இதை போட்டுவிட்டு பார்ப்போம். போயிட்டு பேட்டரி எடுத்துகிட்டு வந்துடலாம். பேட்டரி ஒரு பேட்டரி தான் எடுக்கணும், ஏதாச்சும் ஒன்று தூக்கி விட்டு செல்லலாமா, என்னத்தை தூக்கலாம். சரி, கன்னை தூக்கி விட்டுருவோம். ஓகே, சரி வாங்க, அதுக்கு பெட்டி இது பண்ணலாம், மிஷினை ஷார்ட் பண்ணி விடலாம். ஓகே, இந்த சவுண்டு கேட்டு இப்போ நிறையா ஜாம்பி வரும், அதெல்லாம் அடிச்சு கொள்ளணும். நான் வந்து இந்த எனக்கு சப்ஸ்கிரைபர் நிறையா வந்துட்டுனா நான் ஒரு கிவ்அவே தரேன்னு சொல்லியிருந்தேன் முன்னாடி, அது கன்ஃபார்ம் நான் தருவேன். ஓகே, அது கிவ்அவே வீடியோ வந்து நீங்கள் முடிஞ்சதுன்னா போய், டைம் இருந்துச்சுன்னா போய் கீழே போய் ஸ்க்ரால் பண்ணி பாருங்கள், கிவ்அவே கன்ஃபார்ம் தருவேன். நீங்கள் வந்து இந்த கேம் வந்து விளையாட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா, அந்த கேம் ஒன்று சொல்லவா, இந்த கேம் வந்து விளையாட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா புரியாத வரைக்கும் உங்களுக்கு வந்து புரியவே புரியாது இந்த கேமு. புரிஞ்சிட்டுனா இந்த கேம் மட்டும் உங்களுக்கு போகவே தோணாது, அடிக்ட் ஆயிடுவீங்க, அந்த அளவுக்கு இருக்கும். பப்ஜி கூட விளாட தோணாது, அந்த அளவுக்கான கேம் அது. இதிலே ஃபஸ்ட்டு நீங்கள் உள்ளே போவேலே மேலே போட்டுங்க பாருங்கள், 2017 ஃபஸ்ட்டில் இருந்த இந்த கேம் தான், அதாவது அடிக்டிவ், மோஸ்ட் அடிக்டிவ் கேம். இந்த கேம் தான் அதிகமாக அடிக்ட் ஆனவங்க, செம்மையாக இருக்கும் இந்த கேம். ஆனால் அந்த மற்ற கேம் இதே மாதிரி நிறையா சர்வைவல் கேம்லாம் இருக்குது, ஆனால் அதெல்லாம் நான் விளையாண்டு பார்த்துருக்கேன், இந்த அளவுக்கு எந்த கேமுமே இல்லை.
ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த கேமு. அதான் இதுலேருந்து இதுலேயே விளாட ஆரம்பித்தேன். அதிகமாக ஃபஸ்ட்டு கிளாஸாக குளம்ஸ் விளாட்றப்ப கிளாஸாக குளம்ஸ் அதிகமாக விளாட மாட்டேன், இதுதான் விளாண்டு உட்காந்துருப்பேன். அதுக்கப்புறம் பப்ஜி வந்ததுக்கப்புறம் இப்போ அது கொஞ்சம் விளாண்டுட்ருக்கேன். ஏன்னா இது அதில் ஃப்ரெண்ட்ஸோடு விளாட்ற மாதிரி இருக்குது. இதுலேயும் ஃப்ரெண்ட்ஸோடு விளாட்லாம், கேட்டிருந்தீங்க ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் கேட்டிருந்தீங்க. அது வந்து நீங்கள் அந்த கேரக்டரு மாற்றி விளாட்றான். நான் வந்து என் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், அந்த என் லெவலுக்கு கொஞ்சம் லெவல் நிறையா இருந்தீங்கன்னா அவங்கள்ட்ட கேட்டு பாருங்கள். கேட்டு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், அவங்களுக்கு நான் சொல்கிறேன் எப்படின்னு. ஃபஸ்ட்டு செக்டார் செவனில் போய்ட்டு ஃப்ரெண்ட் ஆகிட்டு பேசிக்க முடியாது, மெசேஜில் தான் அதில் பேசிக்கலாம். நம்ம டிஸ்கார்டு ஏற்றி விளாட்லாம், டிஸ்கார்டில் பேசிக்கிட்டு விளாட்லாம். ஓகே, அது வந்து லைவ் போடையில் நான் சொல்கிறேன், அப்போ வந்துடுங்க. சில பேருக்கு புரியவே புரியாது செக்டார் செவன்லாம், புரியவே புரியாது. அப்படியே பாலைவனம் மாதிரி இருக்கும் விளையாடுறதுக்கு, பாலைவனத்தில் விளையாடுற மாதிரியே இருக்கும். ஃபுல்லாக இன்ஃபெக்டடு தான், எந்த சாம்பி பக்கத்தில் போனால் நமக்கு ஹெல்த்து குறையும், ரேடியேஷன் அதிகமாகி ஹெல்த்து குறைய ஆரம்பிச்சிடும். ஊ சரி, அந்த இருக்குது பாருங்கள், இது எடுக்கிறதுக்கு தான் அந்த இடத்துக்கு வருவோம். மற்றபடி இதில் வந்து அந்த மரமும் இந்த சோளமும் மட்டும்தான் ப்ளஸ்ஸு. இந்த மரம் இப்போ வெட்டுவோம் பாருங்கள், மரத்தை வெட்டிக்குவோம். இந்த இலை வந்து ஒரு மெடிஷனுக்கு. ஓகே, போய் மரத்தை வெட்ட ஆரம்பிப்போம், கல்லு கல்லெல்லாம் உடைப்போம். அதெல்லாம் பார்த்துங்க. நான் உங்களுக்கு இன்னும் நீங்கள் வந்து இந்த வீடியோ இது வரைக்கும் பார்த்துருந்தீங்கன்னா கீழே கேளுங்க ப்ரோ, இது இந்த கோல்டு கலர் எடுத்தது, இந்த இலையை வச்சு இதெல்லாம் வச்சு இதோட என்ன யூஸ்ன்னு கீழே கமெண்டில் பண்ணுற ஆளுக்கு நான் கன்ஃபார்ம் அதோட யூஸ் என்னன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதை பற்றி ஒரு வீடியோ தனியாக போடுறேன்னா. ஓகே, இது வந்து இந்த இதை வச்சு எடுத்திங்கன்னா த்ரீ அந்த இருக்குது பாருங்கள், மூணு ஏதோ மூட்டையில் போட்டிருக்காங்க, அது என்னென்னு தெரியல, பார்ப்போம். ஆல்ரெடி நிறையா இது கலெக்ட் பண்ணி வச்சுருந்தேன். எப்படின்னா ஏடிவி ஓப்பன் பண்ணப்போ விளாண்டு எடுத்து வச்சுருப்பேன். அதுக்கப்புறம் எனக்கு இந்த பங்கர் ஆல்ஃபா ஃபார்மு அவ்வளோதான், போலீஸ் ஸ்டேஷன் இது மூணுத்தையும் கரெக்டாக முடிச்சுட்டு ரெண்டு நாளைக்கு ஒன்று ஓப்பன் ஆகும், ஒரு நாளைக்கு ஒன்று ஓப்பன் ஆகுமா, அதை மட்டும் வந்து முடிச்சுட்டு போகிறது அவ்வளோதான். கன்று எனக்கு எங்கேயே கிடைக்குதுன்னா நிறையா, நான் அடித்து சொல்கிறது போலீஸ் ஸ்டேஷனில் தான், போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து தான் நான் கன்று எடுத்துக்கிட்டு வர்றது. இங்கே தீர எனக்கு வந்து ஃபஸ்ட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், கன்னெல்லாம் சேர்க்கவே முடியாது ஃபஸ்ட்டு, இந்த வெப்பனை வச்சு தான் ஆடிட்டுருப்பேன். இப்போயும் கொஞ்சம் கொஞ்சம் வெப்பனை வச்சு தான் ஆகும், உங்களுக்கு வீடியோக்கு மட்டும் தான் அந்த கன்னை நான் எடுத்துகிட்டு வருது. மற்ற வீடியோ வர்றப்பெல்லாம் மெல்லிய ஓப்பன் தான், ஏன்னா வீடியோ டக்கு டக்குன்னு கொள்ளணுங்கிறதுக்குனால நான் கன்னு எடுத்துகிட்டு வருவேன். மற்றபடியெல்லாம் நார்மலாக விளையாடல, நான் சாதா மெல்லிய ஓப்பனில் தான் விளாடுவேன். ஆனால் மெல்லிய ஓப்பன் விளாண்டால் கொஞ்சம் லேட்டாகும், சாம்பிஸ் அடிச்சு கொள்றதுக்கு இதெல்லாம் லேட்டாகும், அதனால தான் வீடியோ சீக்கிரமாக முடியுங்கிறதுக்கு வேண்டி தான், அதனால் முடிஞ்ச அளவுக்கு கம்மியாக பண்ணுறதுக்கு வேண்டி தான் நான் கன்னு எடுத்துகிட்டு வரேன். ஓகே, இதுமாரி கன்று கிடச்சிதுனா நீங்களும் அதிகமாக வேஸ்ட் பண்ணாதீங்க இந்த மாதிரி சாம்பியெல்லாம் அடிச்சு கொள்றதுக்கு. இந்த இடத்துக்கு வந்தால் கன்று தேவை ஒத்துக்குவேன், மற்ற இடத்துக்கு போயிடலாம். நீங்கள் கத்தி கட்டானா, அதாவது அந்த மெல்லி வெப்பன்ஸ், இந்த சுத்தியல் அந்த ரொம்ப மாதிரி இருக்குமா, அது அதை எடுத்துகிட்டு போங்க. மற்றபடி யாராவது யூஸ் பண்ணுறீங்க ஓகேவா, மறந்துடாதீங்க. இன்னும் இந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா, அதாவது 8 நிமிஷம் ஆகிட்டு, கரெக்டாக 8:15 கரெக்டாக ஓடிட்டுருக்கு, இது வரைக்கும் பார்த்துருக்கேன் ப்ரோ அப்படின்னு மட்டும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எத்தனை பேர் என் சேனலில் நீங்கள் ஃபுல்லாக பார்க்குறீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கிறேன். கன்ஃபார்ம் ப்ளீஸ், இது எனக்காக ஒரே வாட்டி பண்ணுங்கள் ப்ரோ, இது வரைக்கும் நான் பார்த்துருக்கேன் ப்ரோ அப்படின்னு மெசேஜ் பண்ணுற ஆளுக்கு நான் பார்த்துக்கிறேன். எத்தனை பேர் வந்து என் சேனலை வந்து ஃபுல்லாக வாட்ச் பண்ணுறீங்கன்னு. ஓகேவா, இந்த வீடியோட கருத்துக்களை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, கூட பெல் பட்டனை தொட்டு ஆலில் போட்டுங்க. நான் வந்து இன்னொரு நாளில், அதாவது உங்களோட கமெண்ட்ஸை பொறுத்து அடுத்த வீடியோ நான் வந்து ரெடி பண்ணி போடுறேன். லைவ் போடுறப்போ உங்களோட கமெண்ட்டை நீங்கள் லைவ்லேயே கேளுங்க, நான் உங்களுக்கு கன்ஃபார்ம் லைவ்லேயே எப்படி அது பண்ணுறதுன்னு உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகேயா, அவ்வளோதான். ஒரு ரெண்டு மரம் கல்லெல்லாம் வெட்டி தக்கிட்டு போயிடுவோம். சரி, நான் வந்து இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்கள்கிட்டருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் தன்ராஜ். பாய்.